ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஆழ்வார் திருநறி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிற பத்தவாசல் ஊருக்கு நம்ம வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து நம்ம இந்த மழை வெள்ளத்தில் வந்து அதிகமாக பாதிக்கப்பட்ட ஊரில் இதுவும் ஒன்று. நிறையா பேர் வீட்டில் உள்ள பொருளெல்லாம் இழந்திருக்காங்க. இப்போ நம்ம இது வந்து லாஸ்ட்டாக பார்த்த வீடு தான், ஆனால் வீட்டை பாருங்கள், எல்லாம் இடிஞ்சு கிடக்கு. அவங்களுக்கு நம்ம பொருள் நிவாரண பொருள் கொடுத்துட்டு வந்தோம். இன்றைக்கி கிறிஸ்மஸ்ங்கிறதால ஒருத்தவங்க நம்ம சார்லஸ் ஜே இருக்கார்ல, அவர் மூலமாக நமக்கு பொருள் வந்து சேர்ந்துச்சு. அதாவது கிறிஸ்மஸ்க்கு கேக் கொடுத்து அவங்களுக்கு நிவாரண உதவி, அரிசி, பருப்பு, நாப்கின்னு, ப்ரெஷ்ஷு, அப்படி பொருள்லாம் கொடுத்து, அதுக்கப்புறம் அவங்களுக்கு பாய் கொடுத்து, அப்புறம் லுங்கி இல்லைன்னா வேஷ்டி, இதெல்லாம் நம்ம இன்றைக்கி கொடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு பொருளுதவி செய்தவங்களுக்கு நன்றி. அதுக்கு தூண்டுதலாக இருந்த நம்ம சார்லஸ் ஜே அவங்களுக்கும் நம்ம ஒரு நன்றி தெரிவித்துக் கொள்வோம். ஆக்டிங் கிறிஸ்டியன் தமிழ் சார்லஸ் ஜே, இது நம்ம அந்த கிராமத்துக்குள்ளே போகிறதுலேருந்து நான் உங்களுக்கு ஃபுல்லாக காமிச்சிருக்கேன். அந்த கிராமத்தில் நாங்கள் வந்து வீடு வீடாக போயிட்டோம். ஏன்னா ஒவ்வொருத்தராக வந்தால் கூட்டம் ஜாஸ்தியாயிருன்னு சொல்லி நாங்கள் வீடு வீடாக போனோம். அதாவது அங்கே ரொம்ப ஷேக்கன் ஆச்சு. நான் முடிஞ்ச லெவலுக்கு நான் உங்களுக்கு வீடியோ காமிச்சிருக்கேன். அதாவது நான் அதை எடுக்க முடியல, பக்கத்தில் வந்தவர் தான் எடுத்தார். அது இங்கே வந்து பார்த்த பிறகு பார்த்தா ரொம்ப மேலே கீழே இருக்குது, ஆனால் ஓரளவு நல்லா தான் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த மாதிரி விஷயத்தில் தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நேற்று வந்து ஹெல்ப் பண்ணது வந்து ரொம்பவே சந்தோஷம். அங்கெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி தான் இந்த கிராமத்துல நிலைமை. இதுவும் ஆழ்வார், கொஞ்சம் இந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் உள்ள கிராமம். அது நேற்று ஆழ்வார் முன்னாடி உள்ள கிராமம். இன்றைக்கி நாங்கள் இந்த ஊருக்கு போயிருக்கும்போது இங்கே வந்து நிறைய பேர் அந்த டைமில் கிறிஸ்மஸ் சர்வீஸ் போயிருந்தாங்க. அவங்களுக்கு நம்ம கொடுத்துட்டு வந்துட்டோம் அந்த ஊர் மக்கள்கிட்ட. இல்லைன்னா அவங்க சாவி கூட இருக்குது, உள்ள தூக்கி வச்சிடும் சொல்லி ரெண்டு மூணு பேருக்கு பொருளை உள்ள தூக்கி வச்சுட்டாங்க. நம்ம அரசாங்கத்திட்ட அனுமதி பெற்று தான் இந்த இடத்துல போய் நம்ம உதவி செய்கிறோம். இந்த இடத்துல இருக்கிற அந்த குடும்பத்துக்கு, எல்லா குடும்பத்துக்கும் நம்ம இந்த நிவாரண உதவி பண்ணியிருக்கோம். இதுக்கு உதவிய நபருக்கு மிக்க நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இங்கே நாங்கள் ஒவ்வொரு வீடாக போனது, கிளிப்பிங்கில் நல்லா இருக்கிறது எல்லாமே நான் வச்சுருக்கேன், நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு மனசுக்கு சந்தோஷமான ஒரு வேலையாக இருந்தது. ஆனால் இதுக்கு பயங்கர எஃபோர்ட் எடுத்தோம். ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துலேருந்து வாங்க வேண்டியிருந்துச்சு. காலையிலேருந்து எல்லா பொருளையும் கலெக்ட் பண்ணி வாங்கி, கேக்கு எல்லாம் வாங்கி போய் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டோம். ரொம்ப சந்தோஷம், மன நினைவாக இருந்துச்சு. கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஒரு நல்ல வேலை பார்த்த மன திருப்தி இருந்தது. முதல் வீட்டில் எங்களால் கேக் கொடுக்க மறந்துட்டு, அப்புறம் ரெண்டாவது வீட்டில் இருந்தால் நம்ம கேக் கொடுத்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பாய் பாய் பாய்.
இது உங்கள் தூத்துக்குடி வில்லேஜ் மேன் கேபா.